यस्य वाक्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विक्राणन पद्धतीक्षम् हयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। कलये सततम् करुणाजलधिम् करुणाविषयम् कमलाधिपतेः कलिवैरिषठारिवचोरसिकम् कविताः केसरिसूरिगुरुम्। यत्पदाम्बोरुहध्यान विध्वस्था शेषकल्मषाम् वस्तुतामुपयातोऽहम् यामुने यन्नमामिदम् पादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तम् वन्दे यामुना स्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। पराधसहस्रभाजनम् पतितम् भीम भवन्नवोदरे अगतिम् शरणागतम् हरे कृपया केवलमात्मसाहत्कुरु। இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை போன வாரத்தில் சுருக்கமாக பார்த்தோம். அதனுடைய விரிவையும் அடுத்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் இன்றைய தினத்தில் பார்ப்போம். இது 48வது ஸ்லோகம். அபராத சகஸ்ர பகஜனம் பதிதம் பீம பவான் நவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு என்பதாக அளவந்த எம்பெருமானுடைய திருவோலக்கத்திலே இருந்து கொண்டு எழுச்செய்கின்றார். ஒரு ஆத்ம பரிசீலனம் பண்றார். தன்னுடைய நிலை எப்படி இருக்கின்றது, தான் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கோம் என்பதை பார்க்கின்றார். திகசித்து அக்னீதம் நிர்ஜயம் அமலஜம் பரமபுருஷயோகம் நமக்கு வரியா கிரகண்யேஹி விதிசிவ சனகாத்யேஹி தியாகம் அத்தியந்த தூரம் தவ பரிதரபாவம் தாவையே காமையே காமவிருத்தா என்பதாக சொல்கின்றார். முடவன் கும்பத்தேனுக்கு ஆசைப்படுவது போல தான் ஆசைப்படும் விஷயத்தை சொன்னார். தன்னுடைய நிலை என்ன என்பது சொன்னார். அசுச்சிம் அவிநீதம் நிர்தயம் நிர்பயம் மாம் அலஜம் என்றெல்லாம் சொன்னார். நித்திய சூரிகள்லாம் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்ற அளவுக்கு இப்படி ஒரு பிராகிருதமான சரீரத்தை கொண்டு அசுத்தமான சரீரத்தை கொண்டு கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை சொன்னார். வினயத்தம் இல்லை, வினயம் இல்லாதவனாக இருந்திருக்கேன், பயம் இல்லாதவனாக இருந்திருக்கேன், பயம் இல்லாமல் இருந்திருக்கேன். இவ்வளவு மிக உயர்ந்த ஒரு கைங்கரியத்தை ஆசைப்படுகிறோமே, நம்மளுடைய ஒரு நீச்சமான ஒரு நிலையையும் தெரிந்து கொண்டும் ஆசைப்படுகின்றோமே என்று துளியும் வெக்கம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லி சொன்னார். தன்னுடைய நிலையை பற்றும் மட்டும் சொல்லாமல் எம்பெருமான் எப்படி எழுந்துள்ள இருக்கின்றார் என்று விதி சிவசனகாத்யேஹி தியாகம் அத்தியந்த தூரம் என்பதாக சொல்லுகின்றார். இப்படி பிரம்மா சிவன் தனக்கு சனந்தன சமாத்மாதிகளுக்கெல்லாம் கூட அவர்களாலும் கூட அவர்களில் அவர்களின் எண்ணத்துக்கும் கூட அப்பாற்பட்டவராக எழுந்திருக்கின்றவர் எம்பெருமான் அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய கைங்கரியத்தை நான் விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எம்பெருமான் அவரே பதில் சொல்லுகின்றார். நான் இதெல்லாம் நேர் கேட்டு பதில் சொல்லி உங்களுக்கு இதுல யோகியத்தை இல்லை நேர் பண்ணாதேன்னு சொன்னாக்க பரவாயில்ல, நீரே ரெண்டையும் சொல்லிட்டேர், உம்முடைய நிலையையும் சொல்லிட்டு இந்த கைங்கரியம் பண்ணணும்னாக்க அதுக்கு என்ன நிலையில இருக்கணும்ன்றதையும் சொல்லிட்டேர். அப்படி இருந்துருக்குச்சு, இதுக்கு மேல நீர் பிரார்த்தனை பண்றதுல என்ன அர்த்தம் இருந்துருக்கு? சாதாரணமா ஒரு உத்தியோகத்துக்கு போறோம் சொன்னோம்னாக்க உத்தியோகத்துக்கு என்ன குவாலிபிகேஷன் அப்படின்னு கேக்குறான்.
மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும், இவ்வளவு இது பண்ண, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வரிசையா போட்டிருக்கு. அந்த குவாலிஃபிகேஷன்ல பிரகாரம் வரிசையா இருக்கிறத எல்லாத்தையும் பாக்குறேன். அந்த மேல இன்டர்வியூ பண்றவன் மொத்தம் உட்காந்துருக்கான், அவனுட போய் சொல்லுவோம், என்னப்பா பாஸ் பண்ணிருக்கியா, டிகிரி இருக்கா உங்ககிட்ட, இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்ல, கான்டக்ட் சர்டிபிகேட் இருக்கா, இல்ல, இப்ப ரூல் என்ன சொல்றது, இதெல்லாம் இருந்தாக்கா இதெல்லாம் அட்மிஷன் உண்டுன்னு சொல்லிருக்கு, இல்ல உனக்கு கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்க முடியாதுதான், நம்ம போயிட்டு வா, இதுதானே சொல்ல போற, வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அப்ப சொல்ற அதே மாதிரி பெருமாள் திருப்பி கேக்குற, நீயே சொல்ற எனக்கு கைங்கரியம் பண்ணணும்னா இப்படிப்பட்ட குவாலிபிகேஷனோட கூட இப்படிப்பட்ட குணங்களோட இருக்கணும்னு நீரே சொல்ற, இப்ப இதெல்லாம் இல்லைன்றத நீரே பட்டியலிட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு அப்ப நீர் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுல என்ன குவாலிபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்துட்டு இருக்கு, எதை வச்சு என்ன கேக்குற அப்படின்னு சொல்லி கேக்குற. அதுக்கு சொல்ற என்னுடைய என்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு குணத்தை முன்னிட்டு கொண்டு நான் உண்மை கேட்கவில்லை, ஆனா உம்மிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷங்கள் இருக்கின்றது, அந்த விசேஷங்களை முன்னிட்டு கொண்டு உம்மிடத்திலே நான் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லுகின்றாராம். அப்படின்னா என்னிடத்துல இருக்கு, எனக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு அவர் கேக்குற. அதுக்கு சொல்ற ஒன்னும் இல்லை திருப்பையா, கேவலம் ஆத்ம சாத்குரு, உம்மிடத்துல தயன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அந்த தயினால எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்பதாக பிரார்த்தனை பண்ற. அபராத சஹஸ்ரபாஜனம் பதிதம் பீம பவான் நவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபயா கேவல மாத்ம சாத்குரு. 23வது ஸ்லோகத்திலே ஏற்கனவே சாதித்தார், அளந்தார், அதனுடைய சுருக்கம்தான் இப்பொழுது சாதிக்கிறது. நந்திதங்கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரசோ யன்னமயாவ்யதாயி தோஹம் விபாகாவசரே முகுந்த க்ரந்தாமி சம்ப்ரத்யகதிஸ்தவாக்ரே. அளந்தாருடைய வார்த்தைகளே அற்புதமான வார்த்தைகள். உன்ன தவிர வேற யாரும் என்ன ரட்சணம் பண்றதுக்கு இல்லாதவனாக இருந்துட்டு இருக்க, என்ன நானே ரட்சிச்சுக்க முடியாது, சரி என்ன நானே ரட்சிச்சுக்க முடியாத போயிடுச்சுன்னா வேற யாரானா என்ன ரட்சிப்பாளா, அவளாலையும் முடியாது, நான் என்ன பண்றேன் அப்படின்னா கந்தாமி சம்பிரதி, இப்ப நான் கதறேன் உன் காலம் கீழே உட்காந்துட்டு கதறேன், உன் காலை பிடிச்சிட்டு நான் கதறேன் அப்படின்னு ஏண்டா இப்படி பண்ணணும், நீயே நல்லபடியா நடந்துக்கலாமோ இல்லையோ அப்படின்னா அதான் தெரியாத போயிட்டேன், என்னத்த கேட்டு என்ன பண்றது அப்படின்னா லோகத்துல எதெல்லாம் இழிவான செயல்கள், எவையவையெல்லாம் இழிவான செயல்கள் என்று சொல்லப்பட்டனவோ அவை எல்லாவற்றையும் நான் செய்தேன் என்று சொன்னார். நநிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரசோ யன்னமயாவ்யதாயி, நான் செய்யாத தப்பு காரியம் இல்லை. அதுலதான் ஒரு சுவாரஸ்யம், அதுல ஒன்னு எல்லாத்தையும் செஞ்சேன்னு சொல்லிக்கலாம், எல்லா தப்பு காரியத்தையும் செஞ்சேன்னு சொல்றது ஒரு வேற விஷயம், அதையே எதிர்மறையில சொல்ற பாருங்க, நான் செய்யாத தப்பு காரியமே இல்லையா, அது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல, சஹஸ்ரசா என்னமயா விதாயி அப்படின்னா எதெல்லாம் செய்யக்கூடாத தப்புன்றதோ அந்த தப்பெல்லாம் ஒவ்வொரு தப்பையும் ஆயிரக்கணக்கில் வாட்டியில ஆயிரம் தடவைக்கு மேல நான் செஞ்சிருக்கேன், அதே தப்ப நான் செஞ்சிருக்கேன், சரி போனா போயிட்டு போறது, எத்தனையோ பேர் தப்பு கண்ணுவோம், தப்பு காரியம் பண்றவாடெல்லாம் சௌக்கியமா இல்லையான்னு, அந்த மாதிரி நீயும் சௌக்கியமா இருந்துட்டு போக விடக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுதான் இங்க சொல்லச்சு, நனிந்தி தங்கர்ம தத்து சொல்லே சஹசிரசோ என்னமயா விதாயின்னு ஆயிரம்னு சொன்ன, அதை இந்த ஆயிரத்தை இங்க கொண்டு வந்துட்டார்,
அபராத சகஸ்திர பாஜனம் என்பதாக. இப்படி எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு காரணமாக இருக்கின்ற செயல்களை, ஆயிரக்கணக்கான செயல்களை செய்து எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு ஆயிரக்கணக்கான முறை நான் பாத்திரமாக ஆகியிருக்கின்றேன் என்று சொன்னார். சரி, பண்ண என்ன, எல்லாரும் உடனே தப்பு பண்ண உடனே அவளுக்கு எல்லாம் தண்டனை வந்துடுறதுன்னா, அதையில உனக்கு எப்பயோ தண்டனை வர போறது, அப்ப பாத்துக்கலாமே, இப்ப என்னத்துக்கு கஷ்டப்படுற நீ அப்படின்னு அப்ப கேக்குற போல் இருக்கு. அப்ப ஏன்னா நமக்கு கணக்கு தெரிஞ்சிடுச்சுனாக்கா, இந்த தப்புக்கு இப்ப தண்டனை அப்படின்னு தெரிஞ்சு, இன்ன தண்டனைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பா நாம பண்ண மாட்டோம். ஏன்னா நாம எல்லாம் நம்ம சரீரத்தை போஷணம் பண்றதுக்கோசரம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்துட்டு இருக்கோம். இது என்னமோ ரொம்ப நிலையாக இருக்க போறதுன்ற மாதிரி நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்துட்டு இருக்கோம். தனக்கு சுகர்னு தெரியாத வரைக்கும் சாப்பிட்டு இருக்கான், உனக்கு சுகர்னு வந்துடுத்து அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அந்த சர்க்கரை இருக்கிற பக்கத்திலேயே கூட திரும்பி பாக்குறது கிடையாது. ஓஹோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்னு, என்ன அந்த சரீரத்துல அப்படி ஒரு ஆசை. அப்ப சுகர் சாகம் இதுவாக இருந்தா கூட சரி, சாத்த கண்ணால எடுத்து கூட பாக்க மாட்டான், மூணு வேலையும் வேணா கூட கோதுமை சாப்பிடறேன்றான். அதுக்கும் இதுவா வேற ஏதான பதார்த்தம் இருந்தா கூட அதை சாப்பிட்டா சரியா போயிடும்னா அதையும் சாப்பிடறேன்னு சொல்லுவாள் தவிர. இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இதுக்கு காரணம் என்னன்னாக்க, இத செஞ்சாக்கா இந்த கஷ்டம் வரும்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஆகையில அதை செய்யறத நிறுத்திட்டு வேற செய்யறோம். அதே மாதிரி இந்த பாபம் பண்ணுமானா இதுக்கு பலனாக இப்படிப்பட்ட சிரமங்கள் வரும்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, கட்டாயம் அந்த பாப்பங்களை செய்யாமலே நாம இருந்துருவோம். தெரியல இது எப்ப வரும் தெரிஞ்ச அளவு, அது சரி அது வரைக்கும் பரவாயில்ல இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் இல்லாத இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப என்ன ஆச்சு தெரியுமோ இல்லையோ, அன்னைக்கு இது தெரியாததுனால நம்ம பாட்டுக்கு ஆயிரக்கணக்கான முறை உலகத்தாராலே இழிக்க இழிவாக சொல்லப்பட்ட செயல்களை செய்தவனாக இருந்தேன். அவையெல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னா அதனுடைய பலத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்னால தாங்க முடியல. அதையெல்ல சொல்ற சந்தாமி சம்பிரஸ்தவாக்ரே, உன்னுடைய திருவடி நிழல்ல நின்று கொண்டு நான் கதறேன், நான் எனக்கு அனுகிரகம் பண்ணோம்னு அங்க சொன்ன அதே வார்த்தைய இப்ப ஒரு சின்ன ஒரு பாதத்தினால சொல்ற. அபராத சஹஸ்ரபாஜனம் பதிதம் பீம பவர்ணவோதரே, அபி பதிதம் பீம பவர்ணவோதரே. அங்கேயே அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற, 24வது ஸ்லோகத்துல சொல்ற என்ன அங்க விசேஷமா இருக்கு அப்படின்னா, அங்க சொல்லச்சு நிமஜ்ஜதோனந்த மகார்ணவந்தர், ஒரு பெரிய ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல நான் விழுந்துட்டு எல்லாடையும் கிடக்குறேன் நானு அப்படின்னா, ஏன்னா அந்த சமுத்திரத்துக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நிமஜ்ஜதஹ அனந்த பவார்ணவாந்தஹ சிராயமே கோலமிவாசிலப்தஹ தயாபிலப்தம் பகவன் இதானீம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாஹ என்பதாக அங்கு அடுத்த ஸ்லோகம். நான் இந்த சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல நான் விழுந்துட்டேன், ஆனா இன்னைக்கு விழல, எத்தனையோ நாளா விழுந்து அல்லாடிங் கிடக்கிறேன் நானு. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு நீ ஒரு தட்டு மரம் மாதிரி கிடைச்சிட்ட, அதில் உன பிடிச்சுட்டேன்னு அந்த இடத்துல சொல்லி சொல்றாரு அவர். அந்த நிமஜ்ஜதா என்கிற வார்த்தையே இதுவாக கொண்டு அடுத்த சொல்ற, பதிதம் பீம பவார்ணவோதரே, சம்சாரமாகிற ஒரு பெரிய சமுத்திரத்துல நான் விழுந்துட்டேன். இந்த சமுத்திரத்துல எங்கேயான ஓரத்துல விழுந்தாக்கா, ஒரு சட்டுன்னு ஒரு அலை அடிச்சதுன்னாக்கா ஒதுங்கிடுவோம், மேல ஏறிடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா நான் எங்க தெரியுமா விழுந்திருக்கேன், நட்ட நடுவுல விழுந்திருக்கேன்,
பீம பவார்ணவோதரே, உதரே அப்படின்னா இங்க பீம சப்தத்துக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, ஜானினாம் புண்ணியபலாம் சோபி ராகானவர்த்தி சேத்துதையா அத்தியந்த பயாவகா இத்தியபிப்பிராயண பீமசப்தா அப்படின்னா, இதுல பாபம் மாத்திரம் பாபம்தான் மோட்சத்துக்கு பிரதிபந்தகம் நினைக்க வேண்டாம், புண்ணியம் கூட மோட்சத்துக்கு தடங்களாக தான் இருந்துருக்கான். பாபம் தடங்களா இருந்துக்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரியும், புண்ணியம் தடங்களா இருக்கிறதுக்கு தடங்களா இருக்கும்னு எப்படி சொல்லலாம்னு கேட்டா, எந்த கர்மா உண்டோ அந்த கர்மாவை நாம எந்த கர்மாவை செய்யறோமோ அந்த கர்மாவுக்கு உண்டான பலனை அனுபவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. புண்ணியகர்மா பண்ணுவானா நமக்கு நல்ல பலன்களாவே நமக்கு வந்துட்டு இருக்க போறது. அப்படி நல்ல பலன்களாவே வந்து கொண்டு இருந்ததுன்னாக்க, அந்த நல்ல பலன்களை அனுபவிக்க அனுபவிக்க ஒரு ஐகமான சுகத்தை அனுபவிக்க அனுபவிக்க நம்ம பெருமாளையே மறந்து போயிடுவோம். அப்படி மறந்து போயிடுச்சுனாக்க மோட்ச விஷயமான சிந்தனையே வராத போயிடும். அந்த மோட்ச விஷயமான சிந்தனை வராத போயிடுச்சுனாக்க அந்த மோட்சத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு செயல்ல ஈடுபடாமல் போயிடுவோம். ஆகையால இது பாபமாக இருந்ததுனாலாவது பரவாயில்ல, கஷ்டப்படுச்சேயாவது, ஐயோ இப்படி கஷ்டப்படுறத காட்டில எம்பெருமானம் எப்படாபா அடையலாம்னாவது நினைக்காவது நினைப்போம். இப்ப அதுவும் இல்லாத போயிடும்ன்றதுக்காக தான் புண்ணியம் பாபம் ரெண்டு ரூபமான பலன்களுமே கூட, புண்ணியத்தினுடைய பலன் பாபத்தினுடைய பலன் ரெண்டுமே கூட அந்த மோட்சத்தை அடைவதற்கு தடங்களாக இருக்கிற விஷயங்கள் தான் என்பதை சொல்லுகின்றார். பதிதம் பீம பவார்ணவோதரே, எம்பெருமாளை அடைவதற்கு சரி ஓரத்துல இருந்தா இப்படி ஒதுங்கிடுவோம்னா நட்ட நடு சமுதிரத்துல போய் சம்சாரத்துல நட்ட நடு சமுதிரத்துல போய் விழுந்து கிடக்குறேன்னா நானு, அப்ப யாரா தூக்கி விடுவாளோ இல்லையோ அப்படின்னா, யாரும் தூக்கி விடுறதுக்கு இல்ல அப்படின்னா, அகிஞ்சனோ நன்யகதி சரண்ய பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு சரணாகதி பண்ணார். அகிஞ்சனஹ அனன்யகதி சரண்ய, எம்பெருமான சம்போதனம் பண்ணி சரண்யான்னு சொல்லி அவருடைய திருவடி தாமரைகள்ல புகழாக, புகழொன்றில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று அளவந்தார் சாதிக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது நம்மாழ்வாருடைய புகழொன்றில்லாவிடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வார் திருவேங்கடமுடையானிடத்திலே சரணாகதி பண்ணும் பொழுது சாதிக்கின்ற ஒரு விஷயம். அந்த மாதிரி தன்னுடைய நிலையை சாதிக்கின்றார் அகதிம் என்பதாக. அகதிம் சரணாகதம் ஹரே, அது மாத்திரமில்ல நான் சரணாகதி பண்ணும், என்னாலே கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் செய்ய முடியாதவனாக இருந்திருக்கேன், என்னாலும் முடிந்ததாக இருந்திருக்கிற சரணாகதி ஒண்ணுதான், அந்த சரணாகதியை பண்ணவனாக நான் இருந்திருக்கேன் அப்படின்னா, சரணஞ்ச பிரபன்னானாம் தவாஸ்மீதி ஜெயாஜதாம் பிரசாதம் பிதிருகந்திரீணாம் அப்படி குர்வந்தி மாதவஹா என்று விஷ்ணு தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த சரணாகதம் அப்படின்னு சொல்லிட்டு சரணஞ்ச பிரபன்னானாம் தவா ஸ்மேதிஜ யாச்சதாம், உன்னை சார்ந்தவனாக இருந்திருக்கேன், உன் திருவடியே எனக்கு புகழ் என்று பிரார்த்திக்கிறவர்கள் யார் இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்றாராம். அவன் பிதுகந்திரனாம் குருவந்து சாதவகா என்பதாக, அவன் தன் தகப்பனையே கொலை செய்தவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு கூட சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா உன்னை ரட்சிக்கின்றார்கள் சாதுக்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி பொதுப்படியாக சொல்லப்பட்ட விஷயத்தை என்னிடத்துல எடுத்துக்கொண்டாக்க நிச்சயமாக நேர் எனக்கு அனுகிரகம் பண்ணுது என்று சொல்லுகின்றார் சரண்யா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அடுத்து அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாஸ்துரு, அந்த இடத்துல அகிஞ்சனோ நன்னிகதி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு அங்க சொன்னார். அங்க சரண்யா சரணமுடைய தகுந்தவனேன்னு சொன்னார். இங்க அகதியும் சரணாகதம் ஹரே என்று ஹரிசப்தத்தை சொல்லுகின்றார் சரண்யான்ற சப்தத்துல. இப்ப இதுக்கு என்ன சரண்யான்ற சப்த ஹரிசப்தத்தை சொல்லி சொன்ன விஷயம் என்னன்னா, எல்லாரையுமே இழுப்பவராக இருப்பவர் எம்பெருமான்,
ஆகையால தான் ஹரின்னு சப்தத்தை சொல்லி சொல்ற. ஹரிர் ஹரதி பாப்பானின்னு சார் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹரியஷ்டகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிரபன்னார்த்திஹர அப்படின்னு எல்லாம் சொல்லச்சு, பிரபன்னாளுடைய யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை பற்றுக்கொண்டு அவனே புகழ் என்று இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருடைய ஆர்த்தியையும் துன்பத்தையும் போக்கடிப்பவனாக இருப்பதனாலே பெருமாளுக்கு ஹரி என்பதாக திருநாமம் என்பதாக சொல்லுகின்றார். ஞாத்தம்மையா வசிஷ்டேன புராகீதம் மகாத்மனா மகதி மாபதம் பிராபிய ஸ்மர்த்தவியோ பகவான் ஹரிஹி. யாருக்கான ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம் வந்துடுத்துனாக்கா அந்த கஷ்டமான திசையில அவன் செய்ய வேண்டியது என்னன்னா எம்பெருமானுடைய திருவடியை நினைச்சு பாத்துக்கணுமா. அந்த எம்பெருமானுடைய திருவடியை நினைச்சவனா நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும், நம்மளுடைய ஆபத்து நீங்கி போயிடும் என்பதாக சொல்றோம். பரமாபதம் ஆபன்னாக மனசா சிந்தையே தரிம். பரமாபதம் ஆபன்னாக பெரிய ஆபத்தான ஒரு நிலையை அடைந்தவர்கள் மனசா சிந்தையேற்று வாய விட்டு சொல்றதுக்கு கூட ஹரி 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 ஹரின்னு சொல்றதுக்கு கூட உன்னால முடியாது போயிட்டுனா கூட பரவாயில்ல, மனசாவது பெருமாளுடைய திருநாமமாக இருக்கின்ற ஹரிநாமத்தை நீ நினைச்சா போருமா, அந்த நினைச்ச மாத்திரத்தினாலேயே அந்த ஆபத்தெல்லாம் போய்விடுகிறது என்று சொல்றார். கெடுமிடராய வெல்லாம் கேசவாவென்ன. இது திருமோகூர் வெம்பெருமானுக்கு வழித்துணை பெருமாள் என்பதாக பேர். நம்மாழ்வார் அருளிச்சுங்கள் எல்லாம் நம்ம பசங்களுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன, பெரிய ஒரு சின்ன சின்னதாக இருக்கு. தூங்கி ஏந்திருக்கு ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு ஹரிசப்தத்தை சொல்லி ஏந்திருக்கணும். இது என்ன வரவா செலவா இது சொல்லி கொடுக்கறதுக்கு, கடைசியில படுத்துக்கிச்சே மாதவாய நமகா சொல்லிட்டு படுத்துக்கணும். கீரசாகர தரங்க சீக்கிரான்னு சொல்லக்கூடிய அந்த குலசேகாழ்வாருடைய ஸ்லோகத்தை சொல்லிட்டு படுத்துன்னு சொல்லி தோங்கணும். சாப்பிடச்சே கோவிந்தாய நமகான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சாப்பிட ஆரம்பி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கணும். எங்கேயானா வெளியூருக்கு பிரயாணம் பண்றோமோ இல்ல ஆத்தை விட்டு வெள்ள கால எடுத்து வச்சு ஆபீஸுக்கே போறதா இருந்தா கூட கேசவாய நமகான்னு சொல்லிட்டு நம்ம போகணும். இப்படி ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு திருநாமத்தை எம்பெருமானுடைய திருநாமத்தை நம்ம சொல்லணும்னு சொல்றது. இதுதான் நாம பெரியவளா இருக்கிறவா நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி பழக்கி வைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இது என்ன ஆகும் அப்படின்னா கேசவாயினமாக சொல்லிட்டு கிளம்பினமானாக்க கண்டிப்பா கெடும் இடராயவெல்லாம் கேசவாவின்ன. அந்த பிரயாணத்துல நமக்கு நம்மளுடைய காரியத்தை சாதிப்பதற்கு தடங்களாக இருந்திருக்கிற இடர்கள் எல்லாமே இந்த கேசவான்னு சொன்ன உடனே போயிடுறதும் கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன என்பதாக பெருமாள் நம்மளோட கூட இருந்திருக்க. அக்ரத புருஷதஸ்தையோ பார்ஸ்வதஸ்தமாவளோ ஆகர்ண பூர்ண தன்வானோ ரட்சேதாம் ராமலக்ஷ்மணவு அப்படின்னார். பெருமாளை நாம நினைச்சோமானாக்க ராமரும் லக்ஷ்மணரும் பெரிய தனுசும் வில்லும் அம்பும் எடுத்துட்டு நம்மளோட கூடவே வரலாம், நம்மள எல்லா முறையிலையும் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரதா பிருஷ்டதைவ பார்த்ததச்ச மகாபலம். நமக்கு முன்ன ஆபத்து வருதோ பின்னாடி ஆபத்து வருதோ அல்லது சைட்ல ஆபத்து வருதோ எல்லா பக்கங்கள்லயும் ராமரும் லக்ஷ்மணன் நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர். அக்ரத புஷ்டதை பார்த்தமாவலு ஆகர்ண பூர்ண தன்வானோ ரட்சேதாம் ராமலக்ஷ்மணோ. அந்த ராமலக்ஷ்மணோ ராமரும் லக்ஷ்மணுவாக இருந்த அவர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும், நம்மளை ரட்சிக்கட்டும் என்பதாக பிரார்த்தனை. இப்படி எல்லாம் நாம செய்ய செய்ய இதெல்லாம் பண்ணமானாக்கா நாமளும் நம்ம அதை அனுஷ்டானம் பண்ணிட்டு நம்ம பசங்களுக்கும் நாம பண்ணமானாக்கா இதை சொல்லி வச்சோமானாக்கா ரொம்ப நல்ல விடுதலை ஏற்படும் என்பதுல துளியும் சந்தேகம் இல்லை. இங்க ஹரிநாமத்தை சொல்ற, இந்த ஹரிநாமத்தை சொன்னமானாக்கா எல்லா தடங்களும் போயிடுறது. அதுவும் இப்ப சரணாகதி பண்ற சமயத்துல நம்மளுடைய பாப்பங்கள்லாம் ஏற்கனவே சரணாகதி பண்ணிருக்க, அந்த பண்ணின சரணாகத்தியே இங்க நினைச்சு பாக்கற உன்னிடத்துல என்ன குவாலிபிகேஷன் இருக்கு எனக்கு கைங்கரியம் பண்றதுக்குன்னு கேட்கச்சே என்னிடத்துல இருக்கிற குவாலிபிகேஷன் உன்னிடத்துல சரணாகதி பண்ணத்தான் அப்படின்றத இங்க நமக்கு வெளிப்படுத்துறது. ஆகையால அகிஞ்சனோ இங்க வந்து அகிஞ்சனோ நன்கதி சரண்ய என்று சொன்ன சப்தத்தை அந்த சரண்ய சப்தத்தாலே சொல்லப்பட்ட விஷயத்த
ஹரி என்று ஹரிசப்தத்தாலே சொல்றோம். அதே மாதிரி தீர்த்தா மாடுறோம், தீர்த்தா மாடச்சு ஹரி ஹரிஹின்னு சொல்லிட்டு தீர்த்தா மாடுறது. இப்படி ஒவ்வொரு சமயத்திலே பகவான் நாமாவை சொல்லணும், அந்த ஹரிய சொல்லி. அப்ப நீ அப்ப என்னத்துக்கோசரம் நீ என்ன கேக்குற அப்படின்னா, உனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு குவாலிபிகேஷன் எல்லாம் இருக்குன்னு சொல்றியா அப்படின்னா, அதாவது உன்னிடத்துல நான் சரணாகதி பண்ணிருக்கேன், அகிஞ்சனவன் நிகழ்ச்சி சரண்யான்னு நான் சரணாகதி பண்ணிருக்கேனே, அதுக்காக என்ன அனுகிரகம் பண்ணணும், உன்னுடைய கைக்கரிய கோஷ்டியில கைக்கரிய செய்யறவா கோஷ்டியில என்னையும் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டோம்னாக்க, அப்ப நான் ஏதோ பண்ணிட்டதாகவும் நான் பண்ணதுக்கு பலனாக அந்த கைங்கரியம் கிடைக்கிறதாகவும் ஆகும். உண்மையில நான் ஒன்னும் பெரிய காரியம் பண்ணல, அந்த கைங்கரியத்தை நாம் பெறுவதற்கு நேர்காரணம் சாட்சாத்தாக டைரக்ட் காஸ் என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாளுடைய கிருபை ஒண்ணுதான். அந்த கிருபையினாலதான் என்னால பெற முடியும். ஆனா நான் பண்ணிட்டேன்னு சொல்றதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, பெருமானுடைய கிருபை என் விஷயத்துல வரத்துக்கு அது காரணமாக இருந்திருக்குமே தவிர, அந்த மோட்சத்தை பெறுவதற்கு பகவத் கைங்கரியத்தை பெறுவது பகவத் கைங்கரியத்தை பெறுவதற்கு நேரடியான காரணம் கிருபையா கேவலம், கேவலம் கிருபைதான் எம்பெருமானுடைய கிருபைதான் அப்படின்னார். இதுக்கு மேல இதுக்காக என்னுடைய செயல் எதையுமே எதிர்பார்க்காதவராக இருந்திருக்கு. ஒரு தடவை எம்பெருமானிடத்துல ஒரு விஷயத்துக்காக சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க, மறுபடியும் அதற்காக நாம் நினைவூட்ட வேண்டாம் என்பதை தெரியப்படுத்துவதற்காக, அந்த விஷயத்தில் நாம் செய்வதற்கு எதுவுமே இல்லை என்பதை தெரியப்படுத்துவதற்காக கேவலம் என்கிற வார்த்தையை சொன்னார். பிராயப்பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன்னு சுவாமி நியாச திலகத்திலே ரங்கநாதன் விஷயமாக சாதிக்கின்றார். ரங்கநாதன் ஒரு கையை அபயமுதிரை ஒரு திருக்கையை அபயமுதிரை சாதித்துக் கொண்டு எழுந்தருள் இருக்கின்றார். இப்படி காமிச்சுக் கொண்டு அபயமுதிரை காண்பிப்பதற்கு என்ன காரணம் என்று யோசனை பண்ணுகின்றார். திருவேங்கடமுடையான் ஒரு திருக்கையினாலே தன்னுடைய திருவடியை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். இவர் இப்படி இருந்திருக்கார், அவர் அப்படி அபயமுதிரை அபயமுதராக எழுந்துள்ள இருந்திருக்கார். இதுக்கு காரணம் திருவேங்கடமுடையான் ஒரு திருவடியை இப்படி காண்பிப்பதற்கு ஒரு திருக்கையை இப்படி காண்பிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இதோ இருக்கு பாரு இந்த ரெண்டு திருவடி, இந்த ரெண்டு திருவடியும் நீங்க பற்றாக பற்றுக் கொள்ளுங்கள். அன்று பார்த்தனுக்கு அனுகிரகம் பண்ண திருவடிகள் இந்த திருவடிகள் தான், நம்மாழ்வார் சரணமாக அடைந்த திருவடிகள் இந்த திருவடிகள் தான், இந்த திருவடிகளை நீங்கள் பற்றிக் கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு ஐகிகம் ஆமுஷ்மிகம் என்று சொல்லக்கூடிய எல்லா பலன்களும் கிடைத்துவிடும் என்பதை நமக்கு தெரிவிப்பது போல அமைந்துள்ளது அவருடைய திருக்கைகள், அந்த திருவடியை காண்பிப்பதாக இருக்கின்றது என்பதாக ஆச்சாரியர்கள் அருளி செய்கின்றனர். அதே மாதிரி ரங்கநாதனுடைய அபயமுதிரையை காண்பிக்கின்ற திருக்கைகள் எதை நமக்கு தெரிவிக்கின்றது என்று கேட்டால், ஒரு முறை ஒரு பிரயோஜனத்திற்காக ரங்கநாதனிடத்திலே சரணாகதி செய்து விட்டோமா, ஆனால் அந்த பிரயோஜனத்திற்காக நாம் மீண்டும் எந்த செயலும் செய்ய வேண்டிய தேவை இல்லை என்பதை தெரியப்படுத்துவதற்காக பௌனப்புண்ணியம் நிவாரயன்னு என்று சொல்ல, மறுபடியும் மறுபடியும் அவருக்கு போய் அந்த விஷயத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்மாண்டத்தில் சொல்லியாச்சுன்னா அவர் பார்த்துட்டு அவருக்கு நினைவூட்டுதல் ரிமைண்டர் என்கிற சப்தமே தேவையில்லை என்பதை தெரியப்படுத்துவதற்காக தான் ரங்கநாதன் அபயமுதிரையை காண்பித்துக் கொண்டு இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அதைத்தான் இங்கேயும் சொல்லுகின்றார் கேவலம் என்பதற்கு. கேவலம் என்ன, இதுக்கு மேல என்னுடைய செயல் எதுவும் இல்லை, உன்னுடைய அனுகிரகம் என் விஷயத்தில் விழுவதற்காக தஸ்ய வசீகரணம் தச்சரணாகதி என்று சுவாமி எம்பெருமானார் தீபாஷ்யத்திலே அருளி செய்கின்றார். சரணாகதியினுடைய செயல்
பக்தி யோகத்தினுடைய செயல் என்னவென்று கேட்டால் எம்பெருமானை வசீகரணம் செய்வது. எம்பெருமானுக்கு நம்மிடத்தில் அனுகிரகம் செய்யும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்துவது, அதுதான் இது பண்ற காரியம், சரணாகதியினுடைய காரியம். அதை சொல்லுகின்ற கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு, ஆத்மசாத் குரு. இதுல ரெண்டு விஷயம் பார்க்கணும். கிருபையா கேவலம் என்றதுனால சில இடங்கள்ல இந்த சாத்தியோபாயமாக சொல்லப்படுகிற பக்தி பிரபத்தி என்று சொல்லப்படுகிறவற்றை, அதிலும் சரணாகதியினுடைய சுரூபத்தை சிலர் அழிப்பதற்கு பார்ப்பார்கள். எம்பெருமான் எழுந்தருள் இருந்திருக்க, எம்பெருமானுடைய வஸ்துக்களாக நாமெல்லாம் இருந்துருக்கோம். இப்படி வஸ்துக்களாக நாமெல்லாம் இருந்துருக்கச்சு எம்பெருமானிடத்துல அவன் நம்மளுடைய வஸ்துவை நாம தானே ரட்சிக்கிறோம். அந்த மாதிரி எம்பெருமான் தன்னுடைய வஸ்துவை தானே ரட்சிச்சுக்கிட்டோம், நாம ஏதானா பண்ணணுமா? நாம ஒன்னும் பண்ணாமல் இருந்தாதான் நல்லது. நாம ஏதானா பண்ணமானாக்கா எம்பெருமானுடைய வஸ்துவை நம்ம வஸ்துவன்னு நாம நினைச்சுக்கிறதா போய் அதனுடைய ரட்சணத்துல நாம ஈடுபடுறதா ஆயிடுத்துனாக்கா அது பெரிய தவறு. சுரட்சணார்த்த சொவ்வியாபார நிவர்த்தி என்று சொல்லுவது. பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக சித்தமாக இருந்திருக்கார். அவர் சத்திக்கும் சித்தமா இருக்கச்சு நீ ரட்சிச்சுக்க வேணாம் நானே ரட்சிச்சுக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருந்துருக்குதான் நாம சரணாகதி பண்றதுன்றது நம்மளுடைய செயல். இப்படி எல்லாம் ஒரு விபரீதமான அர்த்தங்கள்லாம் சொல்லிட்டு நம்ம மனசுல கலக்கத்தை ஏற்படுத்துறார்கள் சிலர்கள். அந்த மாதிரி எல்லாம் எண்ணமே நமக்கு வரக்கூடாது. பெருமாள் தான் நம்மளை ரட்சிக்கிறார், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த ரட்சணமும் எப்ப ஏற்படும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அவனிடத்துல சரணாகதி பண்ணி அவன் நமக்கு ரட்சணம் பண்ணணும்னு அந்த ரட்சணத்துக்கு நமக்கு நம்ம விஷயத்துல அவனுக்கு கிருபை வருவதற்கு காரணமாக இருப்பது நாம பண்ணுகின்ற சரணாகதி என்பதை தெரியப்படுத்துகின்ற கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு, ஆத்மசாத் குரு. தாசபோதனாக இருந்திருக்கிற அடியேனை உன்னுடைய கைக்கரிய ரசத்தை அனுபவிக்கும்படியாக வேற எதை பற்றியும் நினைக்காமல் அந்த பகவத் கைங்கரியத்தினுடைய ரசத்தையே அனுபவிச்சு தன்னுடைய இயல்பை எனக்கே உண்டான ஆத்மாவுக்கு உண்டான இயல்பை அடைந்து அந்த பகவத் கைங்கரியத்தை பண்ணும்படியாக பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகின்றார். அடுத்த ஸ்லோகம் 49வது ஸ்லோகம். அவிவேக கனந்ததிங்முகே பகுதா சந்தத துக்கவர்ஷிணி பகவன்னே பவதுர்தினே பதஹ கலிதம் மாம் அவலோகயாச்சுத. என்ன வார்த்தை! உன்னுடைய கட்டாட்சம் என் மேல விழணும், என்ன கொஞ்சம் பாற அப்படின்னு கெஞ்சற அளவுந்த. என்னப்பா உனக்கு என்ன குறைய இருக்கு, உன்னை என்ன நான் என்ன பாக்குறது வேண்டி கிடைக்கிறது அப்படின்னா என் நிலைமைய பாரு. அவிவேக கனந்ததிங்முகே பௌதா சந்தத துக்கவர்ஷிணி. இப்ப ஒரு நாள் ஒரு பெரிய மழை, இருட்டு, அந்த இருட்டு மேகம் மூடின் இருக்கு, மழையா கொட்டின் இருக்குது. ஒரு வழியில போயிட்டே இருந்துட்டு இருக்கோம், வழி தவறி வேற வழியில போயிட்டு இருக்கோம். அது எங்க போய் எப்ப போய் டெஸ்டினேஷன்ல போய் முடியறது, என்னைக்கு அவனால போய் சேர முடியும், எங்க போய் சேர முடியும்? ஒன்னும் போக முடியாதவனாக நான் இருந்துட்டு இருக்கிற ஒருத்தனை பார்த்து யாரானா ஒருத்த பார்த்தப்பா எனக்கு கொஞ்சம் தயவு பண்ண, எப்படி போறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி கெஞ்சரம் பாருங்க. அந்த மாதிரி கெஞ்சர் பண்றோம். என்ன பண்ணோம்? நான் ந தர்ம நிஷ்டோசு ந சாத்தமேதி ந பக்தி மாசு சரணாரவிந்தே அகிஞ்சனோ நிகத்தி சரண்ய தத்வாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு ஏற்கனவே சொன்ன அகிஞ்சனஹா அப்படின்றது வரைக்கும் அந்த ஸ்லோகத்துல சொன்ன விஷயத்த இந்த இடத்த மறுபடியும் விஸ்தாரம் பண்ற. அவிவேக
அங்க ஒரு பெரிய மேகம் சூழ்ந்திருக்கு, நிபிடமான மேகம். அந்த மேகத்தினுடைய பார்த்தோம்னா ஒரே இருட்டாயிடுச்சு. அந்த இருட்டுல என்னன்னு தெரியல, அது பகலா ராத்திரியான்னு தெரியாதபடி அப்படிப்பட்ட ஒரு இருட்டு. அது பிரகாசமே துளி கூட இல்லாததாக இருந்திருக்கிறது. அந்த நாள் அது அந்த சமயமாக இருந்திருக்கிறது. இப்போ இது என்ன மேகம் இங்க மூடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க, அவிவேகம், அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானமாகிய ஒரு மேகம், அந்த மேகத்தினாலே இருள் அடைந்ததாக இருந்திருக்கு. திக்குகள்லாம் திக்ரம், இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா, எந்த பக்கம் எது கிழக்கு மேற்கு, எதுவுமே தெரியாத ஒரு நிலை. அந்த நிலையில நாம இருந்துருக்கோம். அந்த விவேகம் அவிவேகம் அப்படின்னு சொல்ற இந்த அவிவேகம் சொல்லச்சு, எதெல்லாம் எப்படிப்பட்ட விவேகம் இல்லாமல் அவிவேகமாகும் என்பதாக பார்க்கணும். ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்னு அந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வேற வேற இருந்திருக்கிறது. அதை தெரிஞ்சுக்காமல் அந்த விவேகம் இல்லாமல் இருக்கிறது ஒரு விவேகம். ரெண்டாவது ஏகாத்மம், சரீரத்தை காட்டில ஆத்மா வேறானது அப்படின்றத தெரிஞ்சுக்காமல் சரீரமே ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கிறது இருக்கு. இது ரெண்டாவது. மூணாவது எதெல்லாம் விட்டுணும் எதெல்லாம் செய்யணும்னு தெரிஞ்சுக்காத. இந்த விவேகம் விவேகம்ன்றது என்ன, பகுத்து அறிந்து கொள்வது தானே. எது செஞ்சா நமக்கு நல்லது எது செஞ்சா நமக்கு கெட்டதுன்னு தெரியாமல் பகுத்தறிந்து கொள்ளும் ஒரு நிலை இல்லாமல் இருக்கின்றது தான். அது ஒண்ணு பந்த மோச்சன விவேக பாவம், விவேகா பாவம். இந்த செயல்கள் எல்லாம் நாம் செய்தோமானால் மறுபடியும் சம்சாரத்துலதான் நாம உழல்வோம். இந்த செயல்களை நாம் செய்வதில் இருந்து நிவர்த்தி அடைந்தோமானால் தவிர்த்தோமானால் நமக்கு மோட்சம் வரும் என்கின்ற ஒரு விவேகம். இப்படிப்பட்ட விவேகம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கிற நாம், அந்த அவிவேகம் தான் ஒரு பெரிய மேகமாக இருந்திருக்கு, இருண்ட மேகமாக இருந்திருக்கு, நம்மளுடைய வழியை எல்லாவற்றையும் மறைப்பதாக இருக்கின்றது. அவிவேக கனந்த திங்முக திங்முகே. அதனால என்ன ஆயிடுச்சு, இந்த அவிவேகத்தினால ஒரே ஒரு இருட்டா போயிடுச்சு. மேகம் அதுதானே மேகம், நமக்கு எது நல்லது கெட்டதுன்றதே தெரியல. எப்ப போனா நம்ம பெருமாள் அடையறதுக்கு எது வழி, எப்படி போனா போலான்ற எண்ணமே நமக்கு இல்லாத போயிடுத்து அந்த மேகம். இது சூரிய கிரணம் தான் நமக்கு நல்லதை காண்பிக்கும், வழிய காண்பிக்கும். இந்த சூரிய கிரணத்தையும் காண முடியாமல் சேர்ந்து சூழ்ந்துடுத்து. ஆகையால இது இருளே தெரியாத, அதாவது திக்கே தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடிய அவிவேகமாகிற ஒரு மேகத்தினாலே சூழப்பட்டவராக நான் இருந்திருக்கேன். இது ஒரு நிலை. இது துர்தினம் என்று சொல்றது. துர்தினம்னு என்னன்னா, எந்த நாள்ல முழுக்க முழுக்க மேகத்தாலே மூடப்பட்டு இருக்கின்றதோ அதுக்கு துர்தினம் என்று பேரு. இது சன்னியாசாஸ்திரத்துல ஸ்வீகாரம் பண்ணின்றவாளுக்கு எத்தனையோ நியமங்கள் பாவம். இந்த மாதிரி எதனா ஒரு நாள் துர்தினமா இருந்திருத்தோம்னாக்கா, தார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் சூரிய ரஷ்மியே பார்க்காத நாளாக போயிடுத்துனாக்கா, பார்க்க முடியாத போயிடுத்துனாக்கா, அன்றைய தினத்துல பிக்ஷையே வாங்கிக்க மாட்டாளாம். சூரிய ரஷ்மி பார்த்தாதான், ஒரு சமயமான சூரிய ரஷ்மியை பார்த்து இது பண்ணாதான் இன்னைக்கு பிக்ஷை வாங்கிப்பா அப்படின்னு சொல்றது. இது பவ துர்தினம். இது அவிவேக கனந்த திங்முகே பகுதா சந்தத துக்க வருஷிணி. இது மேகம் இருண்டு மூடின் இருக்கிறது மாத்திரமில்ல, பெரிய மழை வேற கொற்றதான். இது அவிவேகமாகிற ஒரு மேகம், இது சூழ்ந்து இருக்கிறது. அதோட மாத்திரமில்ல, அங்க பெய்யற மழை என்ன மழை தெரியுமா அப்படின்னு, பல பிரகாரமான மழை, ஆபத்ரய ரூபமாக இருக்கக்கூடிய மழை. அது பகுதா என்றது,
நம்மளாலேயே நம்ம செயல்கள்னாலே வரக்கூடியது ஆத்தியாத்மிகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிறரால் இயற்கையினாலே வரக்கூடியது ஆதி பௌதிகம் என்று சொல்லப்படுவது. மூன்றாவதாக தெய்வத்தினால வரக்கூடியது ஆதி தெய்வீகம் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி மூன்று விதத்தாலேயும் நமக்கு எத்தனையோ கேடுகள் வந்து கொண்டே இருந்திருக்கிறார். இதுக்குள்ள பார்த்தோம்னா இந்த கேடுதான் வரிசையா தாரதாரையா கொட்டின் இருக்குதான், மழையா கொட்டின் இருக்குதான். சந்தத துக்க வருஷினின்னு சந்தத தொடர்ச்சி, அது இன்டர்மீடியன் ட்ரெயின் இல்ல, விட்டு விட்டு பெய்யற மழை இல்ல, தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்திருக்கிறதா அது. அதுவும் என்ன, அந்த பெய்யற மழையில எதனா நல்லது கூட பெய்யலாமோ இல்லையா, கொஞ்சம் சேர்ந்து இல்லவே இல்லையா. ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய தாபத்திரயங்களாகிறது. இந்த தாபத்திரயங்களாகிற துக்கங்கள் சந்தத வருஷம் எப்ப பார்த்தாலும் அப்படியே கொட்டின்றதாக இருந்துருக்கலாம். என்ன இது இப்படி போய் சொல்ற, எத்தனையோ பேருக்கு ஆயுசு தீர்காயுசு வருது, 90 வயசு வருது, 100 வயசு கிடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்கா. பெருமாள் நமக்கு நல்லபடியா இத்தனை வயசுலயும் நம்ம இருக்கும்படியாக பண்ணிருக்காருன்னு பெருமாளுக்கு தன்யவாதம் தானே நம்ம சொல்லணும் அப்படின்னு ஆயுசு நீண்ட ஆயுசை கொடுத்துருக்க, பெரிய ஐஸ்வர்யம் வருது, எவ்வளவு பேர் மீதி பேருக்குலாம் இல்லாத பணம், நமக்கு 10 வீடு 20 வீடு இருந்துட்டு இருக்கு, இப்படி எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் நமக்கு கொடுக்கச்சே துக்கத்தை போய் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா, இல்ல ஆரோக்கியமும் சரி, இதுல ஒவ்வொரு விஷயமும் பாக்கணும். ஆரோக்கியம் இல்லாத கேவலம் ஐஸ்வர்யமோ ஆயுசோ இருந்ததுன்னாக்கா பிரயோஜனம் இல்ல. எல்லாம் இருந்துட்டு இருக்கு, எல்லாம் பெரிய ஐஸ்வர்யம் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அவனுக்கு டயபெட்டிஸ் பேஷண்டா இருந்துட்டு இருக்கான், அவன் எதுவும் சாப்பிடக்கூடாது, வெறும பாத்துட்டு தான் இருந்துட்டு இருக்கணும்னு சொன்னாக்க அந்த ஐஸ்வர்யம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. சரி, நிறைய தீர்க்காயுசு இருந்துட்டு இருக்கு, இத்தனை ஆயுசுல கோமாவிலேயே படுத்தம் கிடந்தானாக்கா அந்த ஆயுசு கொடுத்து என்ன பிரயோஜனம், கூட இருக்கிறவாளும் ஏண்டா இவன் இப்படி இத்தனை நாள் அல்லாடின்னு இருக்கானே, இவனுக்கு எப்படா இது வர போறதுன்னு அவனும் நினைப்பான். அந்த மாதிரி இருந்து அந்த மாதிரி ஒரு ஆயுசு இருந்துன்னா ஆயுசும் பிரயோஜனம் இல்ல. சரி, அப்ப முதல்ல என்ன வேணும், ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா ஆரோக்கியம் நல்லா கொடுத்துட்டே பெருமாள் நல்ல ஆரோக்கியத்தோட இருந்துருக்கா, 90 வயசு 99 வயசு வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோட நல்லா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க, இந்த ஆரோக்கியம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்திரியங்கள்லாம் பிற விஷயங்களிலே போகும்படியாக பண்ணும். சுவாமி தேசிகன் ரகசிய சரிசாரத்துல சாதிக்கின்றார், ஆரோக்கியம் பண்ணுச்சு இந்திரிய உல்பண்யத்தை பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்திரிய உல்பண்யம்ன்றது என்ன பண்ணும், ராவணன் போல இந்திரியனுடைய குழப்பத்தினால கெட்ட செயல்கள்ல ஈடுபடும்படியாக நம்மள பண்ணிடுமோ, ஆகையால நமக்கு ஆரோக்கியம் தான் முதல் எதிரியா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, ஐஸ்வர்யம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஐஸ்வர்யம் சத்ருசாலித்தான், நம்மள்கிட்ட பணம் வர வர நமக்கு நண்பர்களாக இருந்தவர்கள்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோ, நமக்கு எதிரிகள் தான் அதிகமாயிடுவாளோ, பணம் வர வர எதிரிகள் அதிகமாயிடுவா. ஆகையால இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுனால நாம சம்பாதிக்கிறது எதிரிகளை தான் சம்பாதித்துக் கொள்றோம். சரி, ஆயுசு என்ன பண்றது அப்படின்னா, இந்த ஆயுசு நமக்கு 90 வயசு 100 வயசு கொடுத்ததுனாக்க நமக்கு மாத்திரம் 90 வயசு 100 வயசு கொடுத்து என்ன பிரயோஜனம், சிந்தத்தி ஏனாத்திர துஷ்யதி அப்படின்னு. அதனால என்ன பண்ணுவா அப்படின்னா, நம்ம சேர்ந்தவர்களுக்கும் அத்தனை 90 வயசு 100 வயசு கொடுத்தாதான் நம்மளுடைய 100 வயசை நம்ம பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியும். நம்ம சேர்ந்தவர்கள்லாம் இல்லாத போயிட்டு நமக்கு மாத்திரம் இவ்வளவு ஆயுசு கொடுத்தாவெல்லாம் 60 வயசுல 50 வயசுல போயிட்டு நாம மாத்திரம் இத்தனை ஆயுசோட நாம இருந்தோமானாக்க எத்தனை எத்தனை சேர்ந்தவாளுடைய இழப்பதாகிற ஒரு பெரிய கஷ்டங்கள் ஏற்படும். இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கச்சே அப்ப சொல்லுவோம், ஐயோ எனக்கு இத்தனை வயசு போட்டிருக்கானே அப்படின்னு நாமளே வேதனைப்படுவோம். அந்த பசங்களுக்கு அந்த வயசை கொடுத்துருக்க கூடாதா, எனக்கு இப்ப வயசு போடுறானேன்னு நம்ம. அகையில உலகத்துல நம்ம முதலெடுக்கச்சே கேட்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற ஆயுசு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இது மூணுமே கூட விபரீத பலத்தை தான் கொடுக்க வல்லதே தவிர இது நமக்கு அனுகூலமானது இல்லை என்பதை சொல்லுகின்றார். இப்படி நமக்கு துக்கத்தை நீ இதெல்லாம் நல்லதானே நினைச்சுக்காத, இதுலயும் பெரிய சிரமங்கள் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த துக்கங்களும் சாதாரணமா வரல, அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ பார்த்து சொல்ற,
பகுதா சந்தத துக்க வருஷிணி. இப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒரு அவிவேகமாகிற ஒரு பெரிய மேகம் சூழ்ந்திருக்கின்றது, இருண்டு போயிருக்கிறது. அந்த இருண்ட நிலையில மழை கொட்டுறது, துக்கங்களாகிற ஒரு மழைகள். அந்த மழை கொட்டுறதுனால அப்படியே சந்தத வருஷிணி, இப்ப நான் என்னுடைய நிலை எப்படி இருந்துருக்கு அப்படின்னா, பவதுர்தினே, இந்த சம்சாரமாகிற ஒரு துர்தினத்துல சூரியரஷ்மியே தெரியாமல், அந்த விடிவே தெரியாததாக இருந்திருக்கிற ஒரு நாள்ல, துர்தினத்துல எது எப்படி ஸ்கலிதம் ஆம் அவலோகையாச்சுத அப்படின்னா, பதஹ எம்பெருமானை அடைவதற்கு உண்டான வழி கர்மயோக ஞான யோகாதிகள், அந்த நிவர்த்தி தர்மம் எதுலையுமே ஆசிரியிக்காமல் நான் இருந்திருக்கேன். எனக்கு கர்மயோகம் தெரியாது, ஞானயோகம் தெரியாது, பக்தி யோகம் தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். தேவபெருமானை பார்த்து கூறத்தாழ்வார் சொல்றார், எனக்கு மோட்சம் போகணும் நேர்கூடும் அப்படின்னு கேக்குறாரா, இப்ப நீ என்ன கர்மயோகம் பண்ணிருக்கியா, ஞானயோகம் பண்ணிருக்கியா, பக்தி யோகம் பண்ணிருக்கியா, உனக்கு போய் மோட்சம் கொடுன்னு கேக்குறியே என்ன பண்றதுன்னு சொல்லுன்னா, உடனே அவர் கேக்குறாராம், திருப்பி கேக்குறாராம் தேவபெருமானை பார்த்து, வாமாவனந்தி கவயா கருணாவிரதாப்தே ஞான கிரியா வச்சனலப்யமானந்யலப்யா. எல்லாரும் உன்ன சொல்ற, நீ கருணை கடலாக இருந்தன் இருக்கிற தேவப்பெருமாளே பார்த்து சொல்ற. இந்த தேவப்பெருமாளை பார்த்து அவர் அருளாளன்னு பேரு, பேரருளாளன்னு பேரு, அருளாழி அம்மான்னு பேரு, இப்படி எல்லாம் பேர் பெற்று இருக்கிறவர் நீ. உன்னை பார்த்து எல்லாரும் சொல்றா, உன்னை அடையணுமான்னா கர்மயோகம் பண்ணும், ஞானயோகம் பண்ணும், பக்தியோகம் பண்ணணும்னு சொல்றா, வாஸ்தவம் தான், நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ அப்புறமா என்ன கேளு, கர்மயோகம் பண்ணிருக்கியா, ஞானயோகம் பண்ணிருக்கியா, பக்தி யோகம் பண்ணிருக்கியா அப்படின்னு. சரி என்ன கேள்வி கேட்கிறேன்னு பெருமாள் கேட்கிறேன், அதுக்கு பதில் மறுபடியும் அவரை பார்த்து கேள்வி கேட்கிறேன். ஏதேஷுகேன வரதோத்தர கோசலஸ்தாஹ பூர்வம் சதூர்வம் அபஜந்த ஹிஜந்த வஸ்வாம். இப்ப நீ இன்னைக்கு தேவப்பெருமாளாக இங்க கரிகிரி மேல அத்திகிரி மலையில நீர் சேவர் சாதித்துக் கொண்டிருக்கின்ற, அன்னைக்கு நீர் ராமராக அவதாரம் பண்ணச்சே, ராமாவதாரத்துல போச்சு, திரௌபதியில இருந்த புல்லு பூண்டுலேருந்து எல்லாம் மோட்சம் வந்ததுன்னு சொன்னால, அந்த புல்லு பூண்டு எல்லாம் கர்மயோகம் பண்ணித்தா, ஞான யோகம் பண்ணித்தா, பக்தி யோகம் பண்ணித்தா, அது என்ன பண்ணிச்சுன்னு அதுக்கெல்லாம் நீர் மோட்சம் கொடுத்தேர். ஏதேஜுக்கேன வரதோத்தர கோசலஸ்தாக பூர்வம் சதூர்வம் அபஜந்தகி ஜந்தவஸ்தாம. ஒரு கால அங்க இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் எதனா பண்ணிட்டான்னு எதனா சொல்ல போறேரோ என்னமோன்றதுக்காக அங்க இருந்துட்டு இருக்கிற புல்லு பூண்டோட எல்லாத்தையும் மோட்சத்துக்கு ஐட்டம் போனேரு. அப்ப அதெல்லாம் என்ன பண்ண சொல்லும் பாரோம், அதுக்கப்புறமா என்ன கேளுன்னு கேக்குறேரோ. அப்ப எம்பெருமானுடைய கிருப்பை இருக்க, அந்த கிருப்பையே பற்றாக கொள்ள வேண்டும். இப்ப நான் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறது என்ன தெரியுமா, வழி தப்பி அல்லாடின்னு இருக்கேன், எப்படி போறதுன்னு தெரியாத நான் இறந்துட்டு இருக்கேன், உண்மை அடைவதற்கு உண்டான வழியை தெரியாமல் நான் இறந்துட்டு இருக்கவன் நானு. ஸ்கலிதம்மாம் அவலோகையா, என்ன நீ பார்த்தாலே போறோம், இந்த வழியில போனோம் அப்படின்றது உன்னுடைய கண்களுடைய வச்சுட்டு நான் பார்த்து போயிடுவேன், அந்த டெஸ்டினேஷன் நான் அடைஞ்சிருவேன். அதுக்கு நீ பண்ண பாப்பேற, என்ன சப்தத்தை கொண்டு அவரை கூப்பிடுறதுன்னு பாக்கணும். அங்க சரண்யான்னு சொன்ன, அதே பிரகாரத்துல அடுத்தது வரத்தே ஹரேன்னு சொல்லி ஹரிசப்தத்தை சொல்லி சொன்ன, இங்க மறுபடியும் என்ன சொல்றதுன்னு பாக்குற, அச்சுத என்பது சப்தத்தை சொல்ற. நத்தியதேயம் கதஞ்சனன்னு ராமாயணத்துல சொல்லச்சு, அதை பார்த்துதான் உன்னை அடைந்தவர்கள் எப்பவுமே சுதா நபவதி, எப்பவுமே தன்னல இழந்தவர்களாக இழிந்தவர்களாக ஆவதே கிடையாது என்பதாக சொல்லுகின்ற. யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை பற்றுகிறார்களோ அவர்களுக்கு நழுவுதல் என்பதே கிடையாது. அதாவது பெருமாளுடைய திருவடி அப்படியே பற்றாக தான் இருக்குமே தவிர, அந்த திருவடியினுடைய பற்றிலேருந்து நழுவி சம்சாரத்துல மறுபடியும் விழறதுன்றது அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு. மூடோயம் அல்பமதிஹி அல்ப விசிஷ்டிதோயம் கிளிஷ்டம் மனஹா அஸ்ய விஷயைஹி நமயி பிரசங்கி இத்தம் கிருபாம் குருமயி பிரணதேகிலேசம் துவாம் ஸ்தோதும் அப்ஜபவோபிஹி தேவநேசஹா.
நீர் கிருப பண்ணணும் அப்படின்னாக்கா உம்ம ஸ்தோத்திரம் பண்ணாக்கா நீர் என்ன விஷயத்துல கிருப பண்ணுவேன்னு நினைச்சோமானாக்கா உம்ம பரிபூர்ணமாக ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நான்கு முகங்களாலையும் எப்ப பார்த்தாலும் வேதத்தையே சொல்லிட்டு இருக்கிற பிரம்மாவால கூட முடியாது. அப்படி இருந்துச்சு நான் எங்க நான் எப்படி உம்மிடத்துல போய் பிரார்த்தனை பண்றது என்று சொல்ல வந்தோம். அந்த மாதிரி வரும் பொழுது அவர் அச்சுதனாக இருந்திருக்கிற அப்படின்னால அச்சுதனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவன் திருவடியை யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை யாரெல்லாம் பற்றுகிறோமோ அவர்களுக்கு கட்டாயம் அவருடைய அனுகிரகம் உண்டு என்பதை தெரியப்படுத்துவதற்காக அச்சுத என்று சொன்னார். ஸ்கலிதம் மாம் அவலோகய என்ன பாரு அப்படின்னு சொல்றார். போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்திலையும் ஒரு வித்தியாசம். போன ஸ்லோகத்துல சொல்லச்சே அபராத சஹஸ்ரபாஜனம் பதிதம் பீம பவர்ணவோதரே அகதிம் சரணாகதம் ஹரி கிருபயா கேவலம் ஆத்மசாத் குரு. யாருன்றதையே சொல்லவே இல்லை, மொத்தம் விசேஷனம் தானே தவிர விசேஷமே இல்லை. அபராத சஹஸ்ரபாஜனம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான பாப்பங்களை பண்ணவன், அவன் அதுக்கெல்லாம் வந்து பாப்பங்களை பண்ணவனாக இருந்திருக்கவன் ஒன்னு சொன்ன. அந்த சமுதிரத்தினடுவில் சம்சாரமாகிற சமுதிரத்தினடுவில் விழுந்தவனை கதியே இல்லாதவனாக இருந்திருக்கிறவனை அப்படின்னு சொல்லிட்டார். அது யாருன்னு சொல்லவே இல்லையே, சரணாகிதி பண்ணவனு யாருன்னு சொல்லாதையே ஹரே கிருபையா கேவலம் ஆத்ம சாத்குருன்னு சொல்லி முடிச்சுட்டு. ஆனா இது மின் ஸ்லோகத்திலையும் பின் ஸ்லோகத்திலையும் மாம்ன்ற சப்தத்தை சொல்லிருக்க. இந்த ஸ்லோகத்துக்கு மின் ஸ்லோகமாக இருந்திருக்கிற திகசிச்சி அவினீதம் நிர்தயம் மாம் அலஜம்னு மாம்ன்றதுனால தன்னை சொன்னார். அடுத்த ஸ்லோகமாக இருந்திருக்கிற இந்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகத்திலையும் மாம்ன்றத சொல்லிருக்க. ஸ்கலிதம் மாம் அவலோகயாச்சுதான்னு சொல்ற. ஆகையால இந்த மாம்ன்றத இதுக்கு இடையில இருந்திருக்கிற இந்த ஸ்லோகத்திலையும் சேர்த்து அபராத சஹஸ்ரபாஜனம் பதிதம் பீம பவர்ணவோரு அகதியும் சரணாகதம் மாம் அப்படின்னு வச்சிருந்து ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத்வரு என்று பிரார்த்திக்கிறார்னு சொன்னார். அந்த மாதிரி பகவன் பவதுர்தினே பதா ஸ்கலிதம் மாம் அவலோகயாச்சுதாம் என்ன நீ பார்க்கணும் என்பதாக பிரார்த்தனை பண்றாராம். சில சமயம் என்ன பண்ணுவோம்னாக்க பிரகாத்தியம் பண்றது, ஒரு வஸ்துவை வச்சுட்டு ரொம்ப ஆய்வுபடுத்து இதெல்லாம் இருக்காது தீர்ந்து போச்சு அடுத்த வேலைக்கே சாப்பிடறதுக்கு நமக்கு வழி இல்லை அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லி ஆகாத்தியம் பண்ணுவோம். அந்த மாதிரி நீர் எதனா ஆகாத்தியம் பண்றா இல்ல சில பேர் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது பெருமாளுக்கு. உண்மையாக எம்பெருமான அடைய வேணும் என்கிற துறை இருந்திருக்கான்றதுக்கு ஒரு நிஷ்கர்ஷம் வந்த பிறகுதான் அதை பார்க்கணும். நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாம் நல்லபடியா நடந்ததுன்னாக்கா யாரும் பெருமாளை பத்தியே நினைக்க மாட்டோம். வேளா வேளைக்கு நமக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கிறது, வேளா வேளைக்கு என்னென்ன போகங்கள் வேணுமோ என்னென்ன சுகம் வேணுமோ அவை எல்லாம் கிடைக்கிறது. நம்ம சம்சாரத்திலையும் பசங்களுக்கும் எல்லாம் வேளா வேளைக்கு எல்லா காரியங்களும் நடந்துருந்ததுனாக்கா பெருமாளை பத்தி நாம எதுவுமே நினைக்க மாட்டோம். மிஞ்சி போனா ஒரு கை கூப்பிட்டு வருவோம் அவ்வளவுதானே தவிர வேற ஒன்னும் பண்ண மாட்டோம். நாம அதுல ஏதான ஒரு தடங்கள் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ உடம்பு சரியில்லாத போச்சுன்னா அப்ப பெருமாளை நினைக்கிறது, பசங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னாக்கா அப்ப பெருமாளை நினைக்கிறது, பரீட்சையில பாஸ் பண்ணலன்னாக்கா அப்ப பெருமாளை நினைக்கிறது. அப்ப தடங்கள் வரச்சேதான் பெருமாளை நினைப்போமே தவிர தடங்கள் வராத நேர போயிட்டு இருக்கிற வரைக்கும் நாம இது பெருமாளை பத்தி நினைக்கவே மாட்டோம், விசாரப்பட மாட்டோம். இன்னும் பத்து வருஷம் இப்படியே சொச்சமா போயிட்டு இருக்கேன்னா பத்து வருஷம் என்ன நூறு வருஷம் கூட சொச்சமா இருந்துட்டு இருக்கேன், எனக்கு எந்த தடங்களும் இல்லைன்னா நான் இங்கேயே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல ஒரு கூடிய வரைக்கும் எல்லாம் இந்த லோக திருஷ்டியில எவையெல்லாம் பெற வேண்டியவை என்று உலகத்தார் நினைக்கின்றார்களோ அவையெல்லாம் நமக்கு கிடைத்ததோ ஆனால் நாம இந்த சம்சாரத்திலேயே இருந்துட்டு அப்புறமா போச்சு. ஏதோ தேகாவதானேமாம் தத்வாதம் பிராபய ஸ்வயம்
சரி பரவாயில்ல, எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் இருந்துட்டு நம்ம அப்புறம் பெருமாளுடைய திருவடியை நாம் அடைஞ்சிக்கலாம்னு நாம நினைப்போம். ஆனா இந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் ஒரு கால அந்த மாதிரி இருந்ததுன்னாக்கா அது இருந்துட்டு எனக்கு ஒன்றும் மோட்சம் கொடுன்னு இப்ப கேட்டாக்கா அவனுக்கு மோட்சத்தை உண்மையான ஆர்த்தி இல்லாதவனுக்கு எங்கேருந்து மோட்சம் கொடுக்கறது? அதுக்காக அவர் பெருமாள் சந்தேகப்படுறா, நேர் வெறுமையான ஆகாசியம் பண்றா, நிஜமாவே உமக்கு அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கா என்கிற ஒரு எண்ணம் வருதான். அதோட நேர் சில சமயங்கள்ல சொல்லச்சு என்ன பண்ணிடுறேனாக்க, தொயாபிலத்தம் பகவன் நிதானியம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாகன்னு, எனக்கு மாத்திரமில்ல உனக்காகவும் நீ என்ன ரட்சித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. நீ பெரியப்பா தயாளுன்னு உனக்கு பேர் இருந்துட்டு இருக்கு, நான் கட்டி இல்லாதவனாக இருந்துட்டு இருக்க, அகிஞ்சனோட நிகழ்ச்சி சரண்ய தத்துவத்து மூலம் சரணம் பிரபத்தியன்னு சொல்லி சொல்றேன் நானு, இருந்தாலும் அதுல சந்தேகம் இல்ல. ஆனா உனக்கு ஒரு பெரிய குவாலிபிகேஷன் வச்சுட்டு இருக்கிற, லோகத்துல இருக்கிறவ மொத்த பேரையும் ரக்ஷணம் பண்றவர்னு குவாலிபிகேஷன் வச்சுட்டு இருக்கிற, அந்த குவாலிபிகேஷன் நிலைக்கணும்னாக்க, அந்த டைட்டில் நிலைக்கணும்னாக்க என்ன ரட்சணம் பண்ணாதான் உமக்கு அந்த டைட்டில் நிலைக்கும், உமக்கும் ஒரு ஆள் கிடைச்சிரான் அப்படின்னு சொல்றது. இது ஒரு பையன் போய் பாத்தியாரண்ட வாசிக்கிறதுக்காக போறான் அப்படின்னாக்க, இப்ப எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி இது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்களே சேர்றது இல்ல. அது வாத்தியாரண்ட போய் சொல்றது, நான் இந்த ஸ்கூல்ல நான் சேர்றேன்னானு உமக்கும் ஒரு பழுப்பு கிடைக்கட்டும் எனக்கும் ஒரு இதுவாகட்டோன்ற மாதிரி, நான் என்ன ஸ்டூடெண்டே இல்லாத போயிட்டாக்கா அந்த ஸ்கூலையே மூடிடுவா, நான்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால உமக்கு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பழைப்பு கிடைக்கிறது, சரி எங்களுக்கு நேர் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்ததுனாக்க, அது ஏற்கனவே கெட்டது அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான். ஆனா இப்போ அப்படி இல்லை, பயாபிலப்தம்னு சொன்ன மாதிரி எல்லாம் இல்ல, இந்த இடத்த நேர சொல்ற, எனக்கு வேற ஒண்ணுமே இல்லாத பகவன் பவதுர்தினே பதா ஸ்கலிதம்மா அவளுக்கு அச்சத, எப்படி போகணும்னு தெரியாத நான் முழிச்சுட்டு இருக்கேன். நானே இந்த முழிச்சுட்டு இருக்கிற நிலையில உன்னுடைய கட்டாட்சம் ஒண்ணுதான் ஓணும், அந்த கட்டாட்சத்தை கொண்டு என்ன பார்க்கணும், அந்த அந்த பரிபூர்ணமான கட்டாட்சத்தினால நான் எது நல்லது கெட்டதுன்றத நான் தெரிஞ்சுண்டு உண்மை அடைவதற்கு உண்டான வழியையும் அறிந்து கொண்டு உம்மை அடைந்து உமக்கு கைங்கரியம் பண்ணணும் என்பதை பிரார்த்தனை பண்ணுகின்றார் இந்த ஸ்லோகங்களாலே. அவிவேக கனந்ததிங்முகே பகுதா சந்தத துக்க வருஷிணி பகவன் பவதுர்தினே பதஹ ஸ்கலிதம் மாம் அவலோகயாச்சுதா. பகல் கண்டேன் நாரணனை கண்டேன். ஆழ்வாருடைய பாசுரம் இது. பகல் ராத்திரி அப்படின்னா என்னைக்கு எம்பெருமானை தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்குதான் பகலாம், அதுக்கு முன்ன நாள் வரைக்கும் பெருமாளை தெரிஞ்சுக்கிற நாள் வரைக்குமே ராத்திரியா இருந்துட்டு இருக்கான். பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னு, இந்த பகலுக்கும் மீதி பகலுக்கும் வித்தியாசம். மீதி பகல்லாம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுனாக்க 12 மணி காலம் ஆச்சுன்னா அடுத்தது இரவாக வந்துடும். ஆனா எம்பெருமானை தெரிஞ்சின்றமானாக்க அவளுடைய வாழ்க்கையில இரவுன்றதே இனிமே கிடையாது, எல்லா சமயமுமே பகல் தான். எல்லா சமயத்திலையும் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிட்டு அந்த பகவத் கைங்கரியத்தையே பாரிப்பவர்களாக அதையே பிரார்த்திப்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதனாலே அவர்களை பொறுத்த வரைக்கும் அது பகல்தான், எப்பொழுதுமே பகல்தான், மறுபடியும் இருட்டே இல்லாததாக இருந்திருக்கிறது. எனக்கு துர்தினமாக இருந்திருக்கிறது இருக்க, அந்த துர்தினம் சுதினமாக மாற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் இந்த ஸ்லோகத்தில். இது துர்தினத்துலதான் மழையா கொட்டுறது, மேகங்கள்னாலே மூடி இருக்கு, வழிய தப்பி போறது எப்படி போறதுன்னு தெரியாத, வெள்ளம் ஓடின் இருக்கிறதுனால எப்படி போறதுன்னு தெரியாத முழிச்சுட்டு இருக்க, அந்த துர்தினத்தை சுதினமாக மாற்றணும் நமக்கு என்ன பிரார்த்தனை பண்றார் இந்த ஸ்லோகத்தினால. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். அது அம்மன் புலவீர் அருளாள பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் அப்படி சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளை பத்தி சொல்லச்சேயே அவருக்கு ஒரு அப்படியே அந்த பெற்று என் நெஞ்சங்கோயில் கொண்ட பேரருளாளன் என்றும் என்பதாக சொல்ற கரைபுரண்ட கருணை கடலை என்று சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளை சொல்லும் பொழுது
நானா சப்தங்களை சொல்லி சொல்றார். அவருடைய அனுகிரகத்துக்காகவே ஏற்பட்டிருக்கவர் என்பதை சாதிக்கின்றார். அப்படி நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே ரங்கநாதனாகவும் தேவ பெருமாளாகவும் திருவேங்கடமுடையானாகவும் எம்பெருமான் எழுந்தருளி இருந்திருக்க அவருடைய கட்டாட்சத்தினாலே சுதீக்ஷணசுதா சிந்து வீக்கு விக்ஷேப சீகரீகி காருண்ய மாருதானீதை சீதலை அபிழிஞ்சமாம் திருக்கச்சிலம்பிகளுடைய ஸ்லோகம், அந்த காருண்ய மாருதானீதை சீதலையின் அவருடைய கட்டாட்சங்கள்னாலே நம்மளை குளிரச் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நம் எல்லோருக்கும் துர்தினம் மாதிரி மாறி சுதினம் ஏற்பட வேண்டும் என்பதை அவன் திருவடி நிலையிலே பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.